5 Coordinate Geometry இந்த chapterல நம்ம என்னலாம் பார்க்க போறோன்னு ரெண்டு செக்ஷனா பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏரியா ஃபைண்ட் பண்ணுறது செகண்ட் செக்ஷன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனில் நம்ம எதுக்குலாம் ஏரியா ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் அண்டு ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல் செகண்ட் செக்ஷன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸில் ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு ஸ்லோப் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அடுத்தது ஸ்ட்ரைட் லைன்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தட் இஸ் 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம் அடுத்தது ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு பேரலாக இருக்கிற ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கிற ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான சம்ஸ் ஃபுல்லாக தான் இந்த சாப்டர் ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியான சாப்டர் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஃபார்முலாஸ் ரீகால் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஏ ஆஃப் X1, Y1 அண்ட் பி ஆஃப் X2, Y2 இஸ் டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் X2 மைனஸ் X1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் Y2 மைனஸ் Y1 த ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஒரு லைன் செக்மெண்ட் ஏபி இருக்குது ஏங்கிற பாயிண்ட் X1, Y1 அண்ட் பி பாயிண்ட் X2, Y2 இந்த ரெண்டோட மிட் பாயிண்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா X1 ப்ளஸ் X2 பை 2 Y1 ப்ளஸ் Y2 பை 2 நெக்ஸ்ட் செக்ஷன் ஃபார்முலாவில் ரெண்டு இருக்குது ஒன்று இன்டர்னல் டிவிஷன் இன்னொன்று எக்ஸ்டர்னல் டிவிஷன் இப்போது ஒரு லைன் செக்மெண்ட் ஏபி ஏ வந்து X1, Y1 அண்ட் பி வந்து X2, Y2 இந்த லைன் செக்மெண்ட்டை பிங்கிற பாயிண்ட்டு எம்எஸ்டி என்கிற ரேஷியோவில் இன்டர்னலாக டிவைட் பண்ணுது அப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டு நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா MX2 ப்ளஸ் NX1 பை எம் ப்ளஸ் என் கமா MY2 ப்ளஸ் NY1 பை எம் ப்ளஸ் என் இதே மாதிரி எக்ஸ்டர்னல் டிவிஷன் இப்போ அதே மாதிரி ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை பிங்கிற பாயிண்ட்டு எக்ஸ்டர்னலாக எம்எஸ்டி என்கிற ரேஷியோவில் பிரிக்கு ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட்டு நம்ம எப்படி ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா MX2 மைனஸ் NX1 பை எம் மைனஸ் என் கமா MY2 மைனஸ் NY1 பை எம் மைனஸ் என் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த இன்டர்னல் டிவிஷனில் இந்த எம்மு என்னும் ஈக்குவல் ரேஷியோவில் பிங்கிற பாயிண்ட்டு பிரிஞ்சிருந்தது அப்படின்னா தட் இஸ் ஸ்ப்ளிட் ஆகிருந்ததுன்னா என்ன கிடைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1:1 ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா இப்போ 1:X2 ப்ளஸ் 1:X1 பை 1:1 கிடைக்கும் நெக்ஸ்ட்டு 1:Y2 ப்ளஸ் 1:Y1 பை 1:1 இப்போ 1 என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அதே டைம் தான் இங்கேயும் அதே தான் எழுதியிருக்கிறோம் டினாமினேட்டரில் 1:1 2 இங்கேயும் டினாமினேட்டரில் 2 இது என்ன ஃபார்முலா மிட் பாயிண்ட்டுக்குள்ள ஃபார்முலா ஸோ ஒரு லைன் செக்மெண்ட் ஏபியை பிங்கிற பாயிண்ட்டு ஈக்குவல் ரேஷியோவில் பிரித்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாயிண்ட்டு பி என்னவாக இருக்கும் மிட் பாயிண்ட்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள் த சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள் வித் வெர்டீசஸ் AX1, Y1 BX2, Y2 அண்ட் CX3, Y3 இஸ் X1 ப்ளஸ் X2 ப்ளஸ் X3 பை 3 Y1 ப்ளஸ் Y2 ப்ளஸ் Y3 பை 3 நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம் லெட் ஏபிசி பி எனி ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டீசஸ் ஆர் AX1, Y1 BX2, Y2 அண்ட் CX3, Y நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரையாங்கிளோட பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏரியா ஃபார்ம்லாம் என்ன 1/2 × base × height படிச்சுக்கிறோம் ஸ்கொயர் யூனிட்ஸ் இதே இது ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சைட்ஸ் ஏபிசி கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஏரியா ஃபைன் பண்ணுற ஃபார்ம்லா என்ன √S·A·S·B அண்ட் S·C² யூனிட்ஸ் வேர் எஸ் இஸ் அ செமி பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் தட் இஸ் A+B+C/2 இந்த ஃபார்முலாவுக்கு நேம் என்னென்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா இப்போது இந்த சாப்டரில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா ஒரு ட்ரையாங்கிளோட 3 வெர்டீசஸ் கொடுத்துருப்பாங்க AX1, Y1 BX2, Y2 அண்ட் CX3, Y3 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னென்னா 1/2 × X1 × Y2 − Y3 ப்ளஸ் X2 × Y3 − Y1 ப்ளஸ் X3 × Y1 − Y2 ஸ்கொயர் யூனிட்ஸ் இதோட அனதர் ஃபார்ம் ஏரியா ஈக்குவல் டு 1/2 × X1 × X2 × X3 × X1 Y1 Y2 Y3 Y1
இப்போ இதை எப்படி ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் டூ இன்ட்டு ஒய் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ இன்ட்டு ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு ஒய் த்ரீ ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட், கொலினியாரிட்டி ஆஃப் த்ரீ பாயிண்ட்ஸ். கொலினியர்னா என்ன அப்படின்னா, எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கோ, இப்போ நம்ம இங்கே த்ரீ பாயிண்ட்ஸ் எடுத்துருக்குறோமா, இந்த த்ரீ பாயிண்ட்ஸும் கொலினியர் அப்படின்னு சொல்லணும்னா இந்த த்ரீ பாயிண்ட்ஸும் ஒரே லைனில் இருக்கணும். தட் இஸ் தே லை ஆன் அ சேம் லைன். இப்போது கொலினியருக்கு ஏரியா ஃபார்முலா வச்சு என்ன கண்டிஷன், இப்போ த்ரீ வெர்டீசஸ் இருக்குது. கொலினியர்னால் நம்ம டெஃபினிஷன் படி என்ன பார்த்தோம், ஒரே லைனில் இருக்கணும். பட் நம்ம ஒரு ஏரியா ஏரியாவுக்கு ஏ பிசிங்கிற த்ரீ வெர்டீசஸும் ஒரே லைனில் இருக்காது. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொலினியராக இருந்தது அப்படின்னா இங்கே ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆகிருக்காது. ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகலைனா ஏரியாவும் கிடச்சிருந்துருக்காது. ஸோ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஜீரோன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த த்ரீ லைன்ஸும் சாரி த்ரீ பாயிண்ட்ஸும் என்னதுன்னா கொலினியர் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட், ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல். லெட் ஏ ஆஃப் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன், பி ஆஃப் எக்ஸ் டூ கமா ஒய் டூ அண்ட் சி ஆஃப் எக்ஸ் த்ரீ கமா ஒய் த்ரீ அண்ட் டி ஆஃப் எக்ஸ் ஃபோர் கமா ஒய் ஃபோர் பி த வெர்டீசஸ் ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல். தென் த ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல் இஸ் ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் த்ரீ இன்ட்டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஃபோர் மைனஸ் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஃபோர் இன்ட்டு ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுக்கும் அனதர் ஃபார்ம் இருக்குது, ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ ஒய் ஃபோர் ஒய் ஒன். இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான், நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோன்னா எக்ஸ் ஒன் ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் டூ ஒய் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஒய் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஃபோர் ஒய் ஒன் மைனஸ் ஒய் ஒன் எக்ஸ் டூ ப்ளஸ் ஒய் டூ எக்ஸ் த்ரீ ப்ளஸ் ஒய் த்ரீ எக்ஸ் ஃபோர் ப்ளஸ் ஒய் ஃபோர் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட், ஏரியா கண்டிப்பாக எப்போவுமே என்னவாக இருக்காது அப்படின்னா நெகட்டிவில் இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு த்ரீ வெர்டீசஸ் ஆர் ஃபோர் வெர்டீசஸ் கொடுத்து ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல் ஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் ஷீட்டில் ரஃபாக மார்க் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஆர் குவாட்ரிலேட்ரல் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஏரியா ஃபைன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நெகட்டிவில் கிடைக்காது ஆன்சர். நெக்ஸ்ட், எக்ஸசைஸ் 5.1 ஃபஸ்ட்டு சம் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டீசஸ் ஆர் சப்டிவிஷன் ஒன் ஒன் கமா மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் கமா சிக்ஸ் அண்ட் மைனஸ் த்ரீ கமா மைனஸ் ஃபைவ். இப்போ நான் ரஃபாக ஒரு கிராஃபில் மார்க் பண்ணியிருக்கிறேன், ஒன் கமா மைனஸ் ஒன் நெக்ஸ்ட்டு மைனஸ் த்ரீ கமா மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் கமா சிக்ஸ். இப்போ நம்ம இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடச்சிருக்கு. நான் இங்கே ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ஏ பி சின்னு நேம் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இங்கே ஏ போட்டோம் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் இங்கே பி கிடைக்கும், இங்கே சி கிடச்சிருந்துருக்கும். எப்படினாலும் மார்க் பண்ணிக்கலாம், பட் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் நம்ம மார்க் பண்ணணும். ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீ ஒய் சாரி இங்கே ஒய் ஒன் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட் என்ன, மைனஸ் த்ரீ கமா மைனஸ் ஃபைவ், பி பாயிண்ட்டு ஒன் கமா மைனஸ் ஒன், சி பாயிண்ட்டு மைனஸ் ஃபோர் கமா சிக்ஸ். இப்போ ஏ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எடுத்திருக்கோம், பி எக்ஸ் டூ ஒய் டூ எடுத்துருக்குறோம், சி எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ. ஜஸ்ட் அதை அப்படியே அப்ளை பண்ணியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம், ஒன் பை டூ அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் த்ரீ, ஒன் இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ், மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி, மைனஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஃபைவ், மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர், சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் எயிட்டீன். இந்த மூணையும் சம் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி நைன். நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் அகெயின் மைனஸ் ஃபைவ் மைனஸ் எயிட்டீன் எவ்வளோ, மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ, மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபோர் மைனஸ் நைன்டீன். சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் நைன்டீன் எவ்வளோ, ஃபார்ட்டி எயிட். ஒன் பை டூ இன்ட்டு ஃபார்ட்டி எயிட், ஃபார்ட்டி எயிட்டை டிவைட் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடச்சிச்சு. இதுதான் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள், கண்டிப்பாக ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும். நெக்ஸ்ட்டு இதில் சப்டிவிஷன் டூ இருக்கும், இந்த டூ இதே மாடல். ஸோ மிஸ் அதை ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன், ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க.